ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு தாங்க. மோஸ்ட்லி எல்லாருக்குமே இந்த இடம் தெரிஞ்சிருக்கும், பட் எனக்கு இது தான் ஃபஸ்ட் டைம் விசிட்டு. அண்டு இந்த மலை வந்து ஷேவரான் ஹில்னு சொல்கிறாங்க. சென்னையிலேருந்து இந்த பிளேஸ் 365 கிலோமீட்டர்ஸ் வருது, அண்டு சேலம்லேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் 35 கிலோமீட்டர்ஸ் கிட்ட தான் இருக்குது. குயின் ஆஃப் த ஹில் வந்து ஊட்டின்றது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். இந்த ஏற்காடு மலையை வந்து மலைகளின் அரசுன்னு சொல்கிறாங்க. இட் மீன்ஸ் கிங் ஆஃப் த ஹில். இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா 5,325 ஃபீட் அபவ் த சீ லெவலில் வந்து இருக்குது. டோட்டலாக 30 ஹேர்பின் பென்ஸும் இருக்குது. மற்ற ஹில் ஸ்டேஷனோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து கம்மியான ஹேர்பின் பென்ஸ் தான். பட் வீக்கெண்ட் கெட்டவேக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிளேஸ் இது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றி பார்க்குற பிளேஸை விட டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வந்து என்னோடய டிரைவ் லாக் வந்து செப்பரேட்டாக வந்து ஒரு வீடியோவாகவே நான் போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பிளான்டு விசிட் கிடையாது. சடனாக வந்தனால எங்களால் இங்கே இருக்கிற எல்லா ஸ்பாட்டும் வந்து கவர் பண்ண முடியல. ஸோ ஒன்ஸ் நீங்கள் மலை ஏறி முடிச்சதுமே பார்த்தீங்கன்னா பார்க்குற இடம் வந்து பொட்டானிக்கல் கார்டன் தான். இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிற வழியிலே தான் இருக்குது. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு சுற்றி தெரியணுன்ற அவசியம்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி இடத்துக்குலாம் எங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த கோலை பார்த்துட்டு நாங்கள் போனது தான் இந்த பிளேஸ்க்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பெர் ஹெட்டுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் கேமரா சார்ஜஸ்லாம் எதுவும் செப்பரேட்டாக கிடையாது. ஈவன் பார்க்கிங் பார்த்தீங்கனாலே நாங்கள் வெளியே தான் விட்டுட்டு வந்திருந்தோம். ஸோ அதுக்குமே சார்ஜஸ் எதுவும் பண்ணலை. நாங்கள் போனது ஆஃப் சீசன் நினைக்கிறேன். ஸோ பெருசாக க்ரௌட் எதுவுமே கிடையாது. வெறும் வேலை தான் நடந்துட்டு இருந்துச்சு. லைக் இந்த கார்டன் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் லான்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ரோஸ் கார்டன். ஆக்சுவலாக ரொம்பவே பெருசாக இருக்குது. சீசன் டைமில் வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடம். இன்ஃபேக்ட் அண்டு இங்கே வந்து கிட்ஸ் ப்ளே ஏரியாவும் இருக்குதுக்குள்ளார. ஸோ நீங்கள் உள்ளே என்டர் ஆனதுமே நீங்கள் பார்க்குறது வந்து இந்த ரோஸ் கார்டனாக தான் இருக்கும். ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோஸ் கார்டன் தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே இன்டோர் பிளான்ஸ். நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே பார்க்குறதுக்குன்ட்டு பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லைக் என்ட்ரன்ஸில் ரோஸ் கார்டன் இருக்குது அண்டு கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இன்டோர் பிளான்ஸ். இது மட்டும் இல்லாமல் லான் இருக்குது. லானில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி ஆஃப் ட்ரீஸ் அண்ட் பிளான்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியூ பாயிண்ட்டுமே இருக்குது. ஒரு 2-3 வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த இடத்துல தாராளமாக 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவர் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அண்டு 30 ருபீஸ் ஒர்த்தாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ஒர்த்துன்னு தான் சொல்வேன். அதுவும் நீங்கள் சீசன் டைமில் வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மே மந்தில் வந்து ஃப்ளவர்ஸ் எக்ஸிபிஷன்லாம் கூட நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்ஸ் நீங்கள் பொட்டானிக்கல் கார்டன் பார்த்து முடிச்சுட்டு வந்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு போட் ஹவுஸும் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெர் ஹெட்டுக்கு 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அகைன் நாங்கள் பார்க்கிங் வந்து வெளியே தான் விட்டுட்டு போயிருந்தோம். ஸோ அதுக்கு செப்பரேட் சார்ஜஸ் எதுவும் நாங்கள் கொடுக்கல. அண்டு நீங்கள் போட் ரைட் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க செப்பரேட் பேக்கேஜஸாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த ப்ரைசிங் டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் நாங்கள் இந்த போட் ஹவுஸ் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் போன இடம்னு பார்த்தீங்கன்னா கிளியூர் ஃபால்ஸ் தான் போயிருந்தோம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட் ஹவுஸ்லேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்க்கு இருக்குது. ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு, பட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வியூஸ்லாம் ரொம்பவே நடக்க இருந்தது. இதை தான் நான் வந்து ஒரு ஷார்ட் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருந்தேன். ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ருபீஸ் வந்து பார்க்கிங் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்டு இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீ எதுவும் சார்ஜ் பண்ணலை. நீங்கள் இந்த ஃபால்ஸ்க்கு போனோன்னா வந்து ஒரு 250 ஸ்டெப்ஸ்க்கு வந்து இறங்கி போகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியல, பட் மெயின்டெனன்ஸ் இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதுதான் ஒன்று. பட் கொல்லி ஹில்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால்ஸ் போனோன்னா 1,300 ஸ்டெப்ஸ்க்கு நீங்கள் இறங்குற மாதிரி இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ பெட்டர். ஃபால்ஸில் தண்ணி வந்து ஃப்ளோவை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துச்சு. சுத்தமாக தண்ணி இல்லாத மாதிரிலாம் இல்லை. நிறைய பேர் குளிக்கவும் செஞ்சாங்க, பட் நாங்கள் குளிக்கலாம் செய்யலை. பட் ஏப்ரல் மே அந்த மாதிரி டயத்துலலாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு தண்ணி இருக்குமான்றதும் எனக்கு தெரியல. இது தவிர நீங்கள் ஏற்காடில் பார்க்க வேண்டிய பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஷேவராயின் டெம்பிள். இது வந்து அரௌண்டு 6.5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஃப்ரம் த போட் ஹவுஸ். அண்ட் அது இல்லாமல் வந்து கரடியூர் வியூ பாயிண்ட். ஸோ இதெல்லாம் தான் மேஜர் பிளேசஸ். ஸோ மோஸ்ட்லி ஒன் டே போதும் நம்மளுக்கு எல்லா பிளேஸும் கவர் பண்ணுறதுக்கு. ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் நான் இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து கமெண்ட்டில் கொடுங்க.